நிரானா சஹானா ஆதாரம் எதற்கும் நிரானா சஹானா பாவையே ஒரு ராகமாய் பார்வையே உந்தன் பாவமாய் வந்தாய் எந்தன் கண் எதிரே நீரான் என்றும் இல்லுயிரே ஆன்மாவின் ராகம் அசைவிலும் தாளம் உண்டு ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு கண்ணை நானும் படம் பிடித்தேன் கனவாய் அங்கே நீ இருந்தாய் கனவுகளவையாவும் நனவென வருமா கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன் அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய் என்னை நானே படம் பிடித்தேன் அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய் அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ அழைத்திகம் இசை நாதம் உன் செவிகளில் விழுவோ நெஞ்சு நிலையாமல் வாழ்ந்தது காலத்தால் அது மாறுமா காதல் நதியாகி போகுமா பாடினேன் சிந்து பைரவி தேடினேன் மனநிம்மதி இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ வந்ததேன் இந்த கேள்விதான் வாழ்க்கையே இசை வேள்விதான் இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும் இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும் சங்கீதம் தெரியுது கம்பன் வீட்டு கட்டுத்திரையும் கவி பாடுங்கிற மாதிரி ஜேகேபி டிரைவருக்கும் கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சிருக்கு அதான் மனசுல பட்டதை கேட்காம இருக்க முடியல ஜேகேபி ஐயா ஒரு சங்கீத சாம்ராட் அவரை போட்டி கூப்பிட உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு ஒரு மகாங்கிற ஒரே தகுதியில் தானே எவ்வளவு பேசுற அப்பாங்கிற உறவை ஆயுதமா பயன்படுத்திக்கிற ஒரு மூணாவது மனுஷன் இந்த மாதிரி பேச முடியுமா யோசிச்சு பாரு சங்கீதத்தை கரைச்சு குடிச்ச ஜாம்பாங்கள்லாம் ஐயா முன்னாடி பாடுறதுக்கு வெக்கப்படுறாங்க பயப்படுறாங்க பாண்டியா அவரு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அடுத்தவங்களை உருட்டி மிரட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு காரணம் தனக்கு இட யாரும் வந்துடக் கூடாதுங்கிற கவனம்
சூர்யா, பொறுமை பொறுமை. உன்னுடைய கோபத்தினால நீ எல்லாத்தையும் பகைச்சுக்கிற, அதனால என்ன பிரயோஜனம்? ஜேகேபி யாரு? சங்கீத சாம்ராஜ்யம். இந்த வயசுலயும் புது புது சாதனைகள் பண்ணி தான் யாருங்கிறத நிரூபிச்சுட்டு வர்றாரு. நீ ஒரு சுண்டலி, சங்கீத சிங்கத்துக்கிட்ட நீ என்ன பண்ண முடியும்? சங்கீதத்துல முன்னுக்கு வரணும்னா திறமை மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்லை. தன்னடக்கம், பக்தி, ஈடுபாடு இதெல்லாம் முக்கியம். 99% திறமை இருந்து 1% ஆணவம் இருந்தாலும் போதும், நீ முன்னுக்கு வர முடியாது. அத நினைவுல வச்சுக்கப்பா. இப்பவும் சொல்றேன் தாத்தா, என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது உங்களுக்கு ஆணவமா தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அடக்கம், பணிவு இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் தாத்தா. இந்த யுகத்துல நம்ம மேல அதிகப்படியான நம்பிக்கையை வெளிப்படுத்தினாதான் அடுத்தவங்கள நம்மள மதிப்பாங்க. என்ன சுண்டலின்னு சொன்னீங்கல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சிங்கம் தானே? அந்த சிங்கத்தை இந்த சுண்டலியோட போட்டி போட்டு மோத சொல்லுங்க. அவரோட சங்கீத வாரிசு நானா இல்ல சக்தியால நிரூபிச்சு காட்டுறேன். சூர்யா, நீ உங்க அப்பாவோட சங்கீத வாரிசா வர முடியாது, அதான் உண்மை. நீ பாலமுரளி கிருஷ்ணன் சார்கிட்ட பாட்டு கத்துக்கிட்ட, அவர்கிட்ட போய் கேள சார் நான் தான் உங்க சங்கீத வாரிசுன்னு சொல்லுங்கன்னு. தில்லு இருக்கா? இல்ல ஒரு பாட்டு போட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட, என்ன ஆகும் தெரியுமா? சூர்யா, நீ அவசரப்பட்டு சவால் விட்டுட்ட, இப்ப கூட ஒன்னும் மிஞ்சிடல. பேசாம அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேடு, எல்லாம் சரியாயிடும். நான் எந்த தப்பு செய்யலையே, அப்புறம் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் போட்டிக்கு தயார், எப்போ எங்கன்னு கேட்டு சொல்லுங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். ஹெட் வெயிட்னு கேள்விப்பட்டிருக்கேன், இவனுக்கு பாடி பூரா வெயிட்டா இருக்க. சொல்ல வேண்டியதெல்லாம் எடுத்து சொல்லிட்டோம், இனிமே நாம என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி வீட்டு கடங்காத பிள்ளைங்க வெளியில போய் மூக்கரு பட்டாதான் புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுப்பாங்கறீங்க? புரிஞ்சுக்கணும். சத்தி, உன்னால மட்டும் எப்படி தொடர்ந்து 6 மணி நேரம் பாட்டு கத்துக்க முடியுது? அவர் முன்னாடி உட்காந்து அபியாசம் செய்ய ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது. கிளாஸ் முடிஞ்சு பார்த்தா டைம் ஆயிருக்கும், அவ்வளவுதான். உன்னோட அரங்கேற்றத்துக்கு நான் தான் முன்வரிசையில் இருப்பேன். எல்லாரும் கை தட்டுவாங்க, அதுக்கப்புறமா நான் கை தட்டுவேன். என் கை தட்டுறது மட்டும் உனக்கு தனியா கேட்கணும். சரிக்கா, நான் கிளம்புறேன். அம்மா, போயிட்டு வரேன். பாண்டிய வந்துட்டானா? இல்லம்மா, நானே போய்க்கிறேன். வரேன். சரி. மகாராணி எங்க கிளம்பிட்ட? சங்கீத பயிற்சிக்கா? இன்னைக்கு போக வேண்டாம், வந்த போறதுக்கே திரும்பி போகலாம். என்ன பாக்குற, சங்கரிக்கு உடம்பு சரியில்லைமா? ஒத்தாசி அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. அம்மா தான் போயிட்டு வான்னு சொன்னாங்க. அவ அப்படிதான் சொல்லுவா, ஆனா அம்மாவை பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இல்லையா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாடம். அம்மா விட சங்கீதம் ரொம்ப முக்கியமாயிடுச்சுல்ல, இது சரிப்பட்டு வராது. நீ போக வேண்டாம், போக வேண்டாம். எங்க, எனக்கு இப்ப என்னாச்சு? உனக்கு ஜுரம் சொன்னியே. அப்ப இருந்தது சொன்னேன், எல்லாம் சரியா போயிடுச்சு. அப்படி எனக்கு ஏதாவது இருந்தாலும் எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். சக்தி, நீ பொறுப்பு. சங்கரி, நிஜமாரு, இன்னைக்கு ஒரு நாள் சங்கீதம் கத்துக்கலனா சங்கீத ரக்கம் முளைச்சு பறந்து போயிடாது. எல்லாம் உங்க அண்ணன் பண்ற சேட்டை, இந்த சிவ குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்றதே அவனுடைய வேலையா போச்சு. சக்தி, நீ போக வேண்டாம், போக வேண்டாம். சக்தி, நீ புறப்படுமா? சங்கரி, இது பாருங்க, எங்க அண்ணனை எதிர்க்கிறது குத்தம் சொல்றது இதே உங்களுக்கு வாடிக்கையா போச்சு. இப்ப அவர் என்ன கலகம் பண்ணாரு, அவர் வம்பு கிழிக்கிறீங்க. இன்னும் வேற என்ன பண்ணனும்? படிக்கிற பிள்ளைய சங்கீதத்துக்கு இழுத்து ஏன் இந்த பாடு படுத்தணும்? உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல, அவர்கிட்ட நேரடியாவே நான் பேசிக்கிறேன். இப்ப எதுக்காக நீங்க அவர்கிட்ட போன்ல பேசணும்? ப்ளீஸ், ப்ராப்ளம் பண்ணாதீங்களே, அந்த போனை வைங்க. இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கவே முடியலம்மா. நம்ம வீட்டு விஷயத்த நாம முடிவு பண்ணணும், அவன் யார் முடிவு பண்றதுக்கு? ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன், இந்த சிவஞானம் யாருன்னு அந்த சோக்கால் ஜேகேபியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏங்க இப்படி பண்றீங்க? நான் ஜேகேபி பேசுறேன்.
மிஸ்டர் ஜேகேபி என்னையா நினைச்சிருக்க மனசுல? எங்க வீட்டு பொண்ணோட படிப்பு பாடானாலும் பரவாயில்லையா? யார் அது? சிவஞானமா? ஆமா ஆமா, சிவஞானம் சிவஞானம் சிவஞானமே தான். எங்க வீட்டு பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடு வேணாங்கல, அதுக்காக அவ படிப்பு போனாலும் பரவாயில்ல, நீங்க குடும்பத்துல குழப்பம் உண்டானாலும் பரவாயில்ல நினைக்கிறியே, நியாயமா? சும்மா இருமா, எங்க வீட்டு பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடு, உங்க வீட்டு வாசல் நாங்களா வந்து நின்றோம். கொஞ்சம் நிதானமா பேசுங்க. எதுக்கே பொறுமை? இல்ல எதுக்கு பொறுமை? உன் அட்வைஸ் எனக்கு வேண்டாம், அதை கேட்டு உன் வீட்டு வாசல் நான் வந்து நிக்கல. இங்க சங்கரியும் உடம்பு முடியாம இருக்கா, அதை மீறி என்னைய அவளுக்கு சங்கீதம் வேண்டி கிடக்கு? சங்கரிக்கு என்ன உடம்புக்கு? போதுமே, உன் அண்ணன் பாசம். சிவஞானம் குறுக்க பேசாத, நான் சொல்றத கேட்டுங்க. இந்த வயசான காலத்துல உனக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கறது வேற ஆளே கிடைக்கலையா? எங்க வீட்டு பொண்ணுதான் கிடைச்சதா? அதுக்கு சங்கீத வாரிசு அது இதுன்னு பிரெயின் வாஷ் வேற பண்ணி வச்சிருக்க. உன்னை என்ன செஞ்சா தகும்? விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நான் முறையா சிவசு சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவளுக்கு சங்கீதத்தை சொல்லித்தரேன். அவருக்கு என்ன பாடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் இங்க வராரு. இந்த வீட்டுக்கு ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி நான் தான். என் பர்மிஷன் இல்லாம எப்படி நீ இந்த முடிவு எடுக்கலாம்? கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் என்னால புரிய வைக்க முடியும். என்னத்தை புரிய வைக்க போற? காலையில போனா ராத்திரி வரா, கேட்டா என்னைய எதிர்த்து பேசுற? ஏன் அப்ப நீ எதிர்த்து பேச வைக்கிறதா உன்னுடைய சங்கீதமா? சிவஞானம், சக்தியை நான் என்னுடைய பிரதான சிஷியா தேர்ந்தெடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்கு அரங்கேற்றம் நடக்க போகுது. அவ இப்ப கடுமையா உழைச்சாகும், அதனால பாட்டுக்கு தடை சொல்லாதீங்க. சரி, இன்னைக்கு சங்கரிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவ இங்க வர வேண்டாம், நானே அங்க வந்து கத்துத்தரேன். தயவு செஞ்சு பாடத்துக்கு மட்டும் தடை சொல்லிடாதீங்க. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி அவளுடைய சங்கீதாளுங்கெல்லாம் சிஷியனை உருவாக்குறத விட சிஷியை உருவாக்குறதே குறியா இருக்கீங்க? இப்பெல்லாம் சிஷியதான் ஃபேஷன் ஆயிடுச்சா? இது பாரு, கடைசியா சொல்றேன் கேட்டுங்க, உன் சங்கீதமும் வேண்டாம், உன் சங்காத்தமும் வேண்டாம். சக்தி இனிமே அங்க வரமாட்டா, வேற சிஷிய தேடிக்க, அவ்வளவுதான். சக்தி நீ போக வேண்டாம். நான் போயிட்டு வரேன். பாத்தியா என்ன திமிர் பாத்தியா அவளுக்கு? அடுத்தவங்க மனசு நோகடிக்கிறதுல அப்படி உங்களுக்கு என்னதான் ஆனந்தமோ, உங்க பேச்சையும் போக்கையும் மாத்திக்காத வரைக்கும் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. நாங்க சிவகோத்திரண்டி, அதான் ருத்ரதாண்ட வாடுறோம். எங்க அண்ணன் வரட்டும் வரட்டும், நானா ஜேகேபியான்னு பாத்துறேன். அவர் பாத்ரூம்ல இருக்கார் போல இருக்கு, அவர் காது கேக்கல, அத தட்டிட்டு இருக்கேன். நான் வேணா மேல வரட்டா? வேணா அத்தை. என்னங்க என்னங்க, எதுக்காக என் பெட்ஷீட் தலக்காணி எல்லாம் வெளிய தூக்கி போட்டுருக்கீங்க? இனிமே இந்த பெட்ரூம்ல உனக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்? நீ நானும் ஒரே பெட்ரூம்ல படுத்துக்க முடியாது. உன்னை பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு. என் பெட்ரூம் இருக்கும்போது எதுக்காக நான் வெளியே படுக்கணும்? துர்கா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீ ரொம்ப விளையாடுற, எழுந்து வெளியே போ. ஏன் நான் இங்க இருந்து போனும்? நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு என்ன பிடிக்க கூடாதுன்னு தானே நான் இவ்வளவுத்தையும் பண்றேன்? பழைய துர்காவுக்கும் இப்ப இருக்க துர்காவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்ல? இப்படிலாம் பண்ணா பழைய துர்காவே பெட்டர்னு ஏத்துப்பேன் நினைக்கிறேன், அதானே? அன்னைக்கு ஒரு நாள் உன்னை துர்கான்னு கூப்பிட்டேன், ஞாபகம் இருக்கா? என்னோட பழைய எண்ணங்கள்ல இருந்து மாறி வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன். ஆனா இப்போ நீயே எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ இப்படி எல்லாம் பண்றதுனால உன் மேல வெறுப்பு தான் அதிகமாகுது. நீ செய்யற எதையுமே என்னால மறக்க முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். நான் ஒண்ணு ஏங்கிட்ட இல்ல, அந்த காலெல்லாம் மலையேறி போச்சு.
நான் சொல்றதையும் நீங்க நல்லா கேட்டுக்கங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீங்களே மனசு மாதிரி வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். ஏண்டி கத்துற? ஏன் கத்த கூடாதா? உங்க கௌரவத்தை காப்பாத்திக்க நான் அடங்கி போடுமா? இப்படி வேற யாராவது கத்துனா இப்படிதான் அடக்குவீங்களா? படுக்கையை தவிர வேற எல்லா விஷயத்துக்கும் நான் உங்க பொண்டாட்டியே நடந்துக்கணும், அப்படிதானே? இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க மனசுக்குள்ள என்ன உங்க பொண்டாட்டி ஏத்துக்கிட்டீங்கன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு வீணா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க என்ன பொண்டாட்டியா நினைக்கலன்னு நிரூபிச்சு காட்டிடுங்க. அதுக்கப்புறம் நானே ஒதுங்கிடுறேன். அது வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். வயிற்றுல குட்டி கத்துக்கினேன். போட்டோ மாத்திக்க என்ன முறைக்கிறீங்க? கை நீட்டி அறைய போறீங்களா? அறைங்க. என்ன கொடுத்த அறை திரும்ப வரும், பரவாயில்லையா? அது வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்து துணிமணி வாங்கி கொடுத்தா போதுமா பெரியப்பா? சூர்யா குழந்தைய தூக்குவான், கொஞ்சுவான், தோளில் போட்டு தூங்க போடுவான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த வீட்டில் அப்பாவும் பிள்ளையும் குழந்தைக்கு தாலாட்டு பாடுறதுல போட்டி போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நடக்கிறது இப்போ குழந்தை எந்திரிச்சிட்டா போல இருக்கு. நீ இருமா, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ சமையல் வேலையை. சக்தி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை. அத்தை கிட்டே போய் சொல்றியா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? டெய்லி நான் கிளாஸ்க்கு கிளம்பும் போது சிவனியானு அப்பா தடுத்துட்டே இருக்காரு. யார் தடுத்தாலும் என் கவனம் திசை மாறாது. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு சொன்னேன். அவர் அதை எதிர்த்து பேசுறதா நினைக்கிறாரு. என் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதான் வருத்தமா இருக்கத்த. இதுக்கு போய் வருத்தப்படுறியா? கூட கூட பேசுனாதான பிரச்சனை வரும். நீ எதுவும் பேசாத ஒரு பிரச்சனையும் இருக்காது. யார் வீட்டில்தான் பிரச்சனை இல்லை சொல்லு? இந்த வீட்டில் தினம் தினம் சண்டை தான். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை தான்.
சங்கீதத்துல என்ன ஜெயிக்க முடியுமான்னு சவால் விடுறான் என் புள்ள. சவாலா? ஆ, உன்னை சங்கீத வாரிசு அறிவிச்சது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, அதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ சங்கீதத்துல உங்களை விட நான் தான் பெரிய ஆளுன்னு ஒரே குதி குதிக்கிறான். யார் கூட பேசுறோம் என்ன பேசுறோம்னு கொஞ்சம் கூட புரியல. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, நான் காஃபி எடுத்துட்டு வரேன் இரு. சூர்யா, நீ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கவன், ஒன்னொன்னுத்தையும் ஆழமா அலசி பாக்குறவன், சங்கீதத்துல திறமையானவன். இப்படி உன்னோட நல்ல குணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இப்போ உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ். ஏன் இப்படி பண்ற? நீ கிளாஸுக்கு தானே வந்த, அப்புறம் என் கூட என்ன பேச்சு? வந்தியா பாட்டு கத்துக்கிட்டியா போயிட்டே இரு, இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வேணாம். மாமாவை சங்கீத போட்டி கூப்பிட்டது உனக்கு தப்பா தெரியலையா? அது என் சொந்த விஷயம், நீ தலையிடாத. அவர் என்னோட குரு, என் குருவை போட்டி கூப்பிடுறது அவரோட மகனா இருந்தாலும் அது பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவரோட ஆலாபனைக்கு பதில் சொல்ல முடியாத நீ அவரை போட்டிக்கு கூப்பிடுறியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? அவரை போட்டிக்கு கூப்பிட்டு நீ இப்படி அவமானப்படுத்தலாமா? வேண்டாம், அவர்கிட்ட உன் தப்பா ஒத்துக்கிட்டு சமாதானமா போயிடு. அடடா, இப்பதான் புரியுது, தோல்வி பயத்துல உன்னை தூத அனுப்புனாரா? சவால்ல சூர்யா ஸ்ட்ராங்கா இருக்கான், பின்வாங்க மாட்டான்னு போய் சொல்லிடு. நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் நீ கேக்கறதா இல்ல. சரி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னால ஏன் கூடவே போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. உனக்கும் எனக்கும் சவால். முதல்ல நீ என்ன ஜெயிச்சு காட்டு, அப்புறமா என் குருவோட போட்டி போடலாம். என்ன ஜெயிக்கிறதுதான் நீ சொன்ன போட்டியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட். உனக்கு ஃபைனல் என் குருவோட. போட்டிக்கு நான் ரெடி, நீ ரெடியா? சங்கீத காத்த சுவாசிச்சு சங்கீதத்திலே குளிச்சு எழுந்தவன். நீ என்ன போட்டி கூப்பிடுறியா? நீ என் கால் தூசி, உன் கூட போட்டி போடுற அளவுக்கு நான் உனிச்சே பாயில்ல. இங்க இருந்து போயிடு. ஜஸ்ட் கெட் அவுட், கெட் அவுட், போ. இன்னைக்கும் வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்திருக்கியா? பாவம், உங்க அம்மா அன்னைக்கு எவ்வளவு மனசு கஷ்டத்தோட போனாங்க, நீ கொஞ்சம் திருந்த கூடாதா? கெட்டதானே திருந்துறதுக்கு, நான் சரியா தான் இருக்கேன், அப்பாவுக்கு தான் கொஞ்சம் மூளை குழம்பி இருக்கு. ஏன் பாட்டி இப்படி இருக்காங்க? வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியாட்டு இருக்கு, பெத்த உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்கப்பா,
அவங்க கிட்ட மரியாதை குறையறதுனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சரி சாப்பிடு. இங்க இருந்து போன உடனே பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. வீட்டுல ஆள் அளவுக்கு எனக்கு சங்கீதமே தெரியாதுன்ற மாதிரி பேசினாங்க. வீட்டுல இருக்கிறவங்களே இப்படி பேசினா வெளியில எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? எனக்கு கோபம் வந்துருச்சு. அதான் முடிஞ்ச போட்டிக்கு வாங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நல்லா இருக்குப்பா, அப்பாவே போட்டிக்கு கூப்பிட்டியா? வேற வழி தெரியல பாட்டி. அவருக்கு ஈகோ இருக்கிற மாதிரி எனக்கும் ஈகோ இருக்கும் இல்லையா? அதான் போட்டிக்கு கூப்பிட்டேன். அவரு சங்கீதத்துல கரை கண்டவர். என்னப்பா இது, அவரை போய் பாட்டி. சங்கீதத்துக்கு திறமைதான் கிரைட்டீரியா, வயசு இல்ல. ஏஜிங் இஸ் நாட் மெச்சூரிங். அவர் எங்க அம்மா கிட்ட சவால் விட்டு தோத்தவர் தானே, எங்கிட்டையும் தோத்து போவார் பாருங்க. உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல எந்த விதமான போட்டியும் கிடையாது, யாரும் தோத்ததும் கிடையாது. அது ஒரு கருத்து வேறுபாடு. தமிழ் இசைய பாட்டாக்கலாமேனு உங்க அம்மா சொன்னா சரி நல்ல விஷயம் தானே அப்படின்னு உங்க அப்பா சரின்னாரு. உங்க அம்மா ஒரு பெரிய சங்கீத மேதை. அப்படிப்பட்டவ தன்னையே தந்து உன்னையும் கொடுத்திருக்கான்னா பாரு. உங்க அப்பா கிட்ட சங்கீதம் கத்துக்கிற பக்குவம் கூட வரல, அதுக்குள்ள போட்டிக்கு கிளம்பிட்டாரா? போட்டிக்கு? பாட்டி, என் சங்கீத திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, ஆனா சங்கீதத்துக்கு சுத்தமான மனசு வேணும். அது இல்லன்னா அந்த சங்கீதத்துக்கு ஜீவனே இருக்காது. நான் ஜெயிப்பேன். சூர்யா, சூர்யா இரே. சூர்யா, கோபம் அடங்கினதும் வரேன். சரிடா, உன் வண்டியை பஞ்சர் பண்ணிட்ட, சாப்பாட்டு கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டிட்ட, உன்னை அவமானப்படுத்திட்ட, போட்டோவை கீழே போட்டு உடைச்சிட்ட, வேற என்ன சொல்ல போற? ஏன்டா அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு. ஆமாப்பா, இது கோர்ட்டு பாருங்க, அவளுக்கு நான் சாட்சி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அவ பேர்ல அபாண்டமா பழி போடாதற. அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்காக இப்படி பிரச்சனை பண்ற, எங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறியா? அவளை பிடிக்கலன்னா நேரடியா சொல்லிடு, இப்படி பழி போடாத. கோர்ட்லயே இப்படிதான் ஒரு பக்கமா விசாரிப்பீங்களா? உங்ககிட்ட நியாயம் கிடைக்குன்னு வந்த பாத்தீங்களா? நான் ஒரு முட்டாள். மாமா, நடந்தத நான் சொல்றேன். ரூம்ல என்கிட்ட ஒன்னு சொல்றாரு, உங்ககிட்ட வந்து அதையே மாத்தி சொல்றாரு. ராசி மேல அப்பா அம்மாக்கு பாசம் அதிகம். அவ போட்டோவை நீ உடைச்சிட்டேன்னு சொல்லி உன்னை வெளியே அனுப்புறேன் பாருன்னு என்கிட்ட சவால் விட்டாரு. இப்ப அதையே மாத்தி சொல்றாரு. துர்கா, போய் மேல போய் பேசாத. ஏய், போதண்டா. சும்மா அவள மிரட்டி மிரட்டி நீ சொல்றது உண்மையாக்க பாக்காத. நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு ஒழுங்கு அவளோட குடுத்தன பண்ற வழியை பாரு. நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க இல்லையா, இப்ப நான் என் முடிவை சொல்றேன். துர்காவை டைவர்ஸ் பண்றதா நான் முடிவு பண்ணிட்டேன். பாத்தீங்களாப்பா, அவளை நான் விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்லிருக்கேன். கொஞ்சமாவது கவலைப்படுறாள? மாமா, விவாகரத்துக்கு நானும் தயார் தான். முதல்ல அவ கையெழுத்து போட்டு தரட்டும், நானும் கையெழுத்து போட்டுட்டு போயிடுறேன். இப்ப என்னடா சொல்ல போற? நீ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். அப்புறம் என் மேல குத்தம் சொல்லக்கூடாது. சும்மா பேச்சுக்கு சொல்றாரு மாமா. அவரால் என் விவாகரத்தெல்லாம் பண்ண முடியாது. அவருக்கு என் மேல எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதை விட அதிகமா ஆழமான அன்பும் இருக்கு. அவரை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அவரா மனசுக்குள்ள ஒரு திரைய போட்டுக்கிட்டு என்னை விட்டு விலகி இருக்காரு. அந்த திரை விலகி வெளியே வந்தா போதும், எல்லா சந்தோஷமும் தெரியும். அப்பதான் நிஜமான துர்காவை அவருக்கு அடையாளம் தெரியும். அவருக்காக எத்தனை வருஷம் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு அப்ப சொன்னேன். ஆனா இப்போ விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
அதுக்கு மேல குமரா, டைவர்ஸ் பண்றதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், லைஃப் பார்ட்னருடைய வேல்யூ புரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிய. வாழ்க்கையை தூக்கி போடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுரா, ஆனா வாழ்ந்து பார்க்க ஒரு யுகம் பத்தாது. ஞாபகம் வச்சுக்க, தூரத்துல நின்னுகிட்டு வாழ்க்கை சரியில்லை சரியில்லைன்னு புலம்பிட்டு இருக்கிய. உன்னை சுத்தி நீ ஒரு வேலி போட்டிருக்கிய, அதை தாண்டி நீ வெளியே வா. வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்குன்னு உனக்கு புரியும். போதும்ப்பா உங்க அட்வைஸ், அவளை பத்தி உங்களுக்கு புரியல. நீங்க சொன்னதுதான் வாழ்க்கைனா என்ன பைத்தியக்காரனா தான் பாப்பீங்க. பொண்டாட்டிய வீட்டு விட்டு விரட்டின குடும்பக்காரனா உன்னை பாக்குறத விட ஒரு பைத்தியக்காரனா பாக்குறது எவ்வளவோ மேல்டா. இதுக்கு மேல உங்க கிட்ட பேசி விரோஜனம் இல்லப்பா. என்னங்க அது, டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்டான், இப்ப என்ன செய்யறது? நீ கவலைப்படாதீ, உன் மருமக சொன்ன மாதிரி அவனால அவளை டைவர்ஸ் பண்ண முடியாது, பண்ண மாட்டான். எப்படி சொல்றீங்க? உன் மருமக ரொம்ப கெட்டிக்காரிடி, அவனை ஆட்டி படிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆட்டி படிக்கிற பொண்டாட்டிய அடக்கி வைக்கணும்ன்ற ஈகோ அவனுக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எப்ப கையெழுத்து போட்டு தர போறீங்க? கண்டிப்பா கையெழுத்து போட்டு தரத்தான் போறேன். தரமாட்டீங்க, ஏன்னா பழைய துர்கா வேணும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. இல்ல, ஆமா, உங்க மனசுல நான் இருக்கேன். இல்ல, நிரூபிக்கிறேன். பாட்டுக்கு முடிவெடுத்து சக்தி அனுப்பிச்சிட்டீங்க, எனக்கு தான் தினம் தினம் பிரச்சனையா இருக்கு. அவ படிப்பையே விட்டுட்டான்னு 24 மணி நேரமும் பாட்டு 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 தான். இது சரிபட்டு வராது. என்ன, நீங்க தான் நல்ல முடிவா எடுக்கணும். ஆனா ஒண்ணு, எனக்கு இது பிடிக்கல சொல்லிட்டேன். தம்பி, சங்கீதங்கிறது ஒரு தெய்வீக கலை, அதுவும் ஒரு விதமான கல்வி தானே. ஒருத்தரோட வாழ்க்கையில வரப்பிரசாதங்கிறது அவ்வளவு சுலபமா கிடைக்காதுப்பா. சரஸ்வதியே JKB ரூபத்துல வந்து நம்ம குழந்தைக்கு அதை கொடுத்துருக்கா. நாம அது எதுக்கு பார்த்து எடுக்கணும்? அண்ணா, சக்தி சங்கீதம் கத்துக்கட்டும், பெரிய ஆளா வரட்டும், நான் எந்த தடையும் சொல்லலையே. ஆனா JKB கிட்ட வேண்டாம், அந்த குடும்பத்தோட நிழல் நம்ம மேல விழ வேண்டாம். அவங்களால நம்ம பட்ட பாடு போதாதா? நடந்ததெல்லாம் வாஸ்தவம் தான். சூர்யா மாப்பிள்ளையா வருவான்னு எதிர்பார்த்தோம், JKB தான் ஆசைப்பட்டாரு, வேற மாதிரி நடந்துருச்சு. இப்ப நடந்ததுக்கெல்லாம் JKB தான் பொறுப்புன்னா அது எந்த விதத்துல பா நியாயம்? அண்ணே, யார் பக்கம் நியாயம் அநியாயம் இருக்குன்னு பேசுறதுல எந்த வித பிரயோஜனம் இல்லைன்னு. இதுல பாதிக்கப்படுறது நம்ம பொண்ணு தான். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா? ஏற்கனவே சூர்யா சக்தி விஷயம் ஊர்ல பாதி பேருக்கு மேல தெரிஞ்சிருக்கு. அதை மறைச்சி அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை தேர்றதே பெரிய விஷயம். இது நடுவுல அவ தினம் அந்த வீட்டுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கா, இது நல்லா இருக்கு? இந்த JKB மேல இருக்கிற மரியாதையால உங்க கண்ணுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை. நம்ம பொண்ணோட எதிர்காலம் தானே முக்கியம், இதை மனசுல வச்சுக்கோங்க. செங்கானம், சக்தி தன் வாழ்க்கையை விட சங்கீதத்தை தான் அதிகமா நேசிக்கிறா. சங்கீதம் தான் எதிர்காலம்னு முடிவெடுத்துட்டா. அவ விரும்புறத அவளுக்கு கொடுத்துருவோமே. நான் இவ்வளவு எடுத்து சொல்லியும் நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது நல்லா இல்ல. அப்புறம் என் வார்த்தைக்கு என்னதான் மரியாதை? சக்திக்கு தான் என் பேர்ல மரியாதை இல்லை, எடுத்தறிஞ்சு பேசுறேன்னா நீங்களுமா? சிவஞானம், யாரும் உன்னை எடுத்தறிஞ்சு பேசலப்பா. என் மனசுல பட்டத சொன்னேன், தப்பா? ஆளாளுக்கு மனசுல பட்டத சொல்லிடுவீங்க, போயிடுவீங்க, அப்புறம் என் தலை தானே உருளுது.
அன்னைக்கு சம்பந்தம் பேச சொன்னீங்க, என்னாச்சு? அவமானப்பட்டு திரும்பி வந்தேன். இப்ப இந்த சங்கீதத்துக்கு ஒத்துக்கிட்டேனானே, அவ்வளவுதான், என் மானம் மரியாதை எல்லாம் போய் இந்த வீட்டுல ஒரு மூலையில உட்கார வேண்டியதுதான். சக்தி அண்ணன் வீட்டுக்கு போய் சங்கீதம் கத்துக்கிறதுனால உங்க மான மரியாதை ஏன் போக போகுது? அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. ஏய், உனக்கு உங்க அண்ணன் முக்கியம்னா உன்னட வச்சுக்க, எங்கிட்ட கொண்டு வராத. இந்த பாருங்க, நீங்க எதை பேசினாலும் நான் பொறுமையா நின்னு பேசுறேங்கிறதுனால வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் அண்ணனை பம்பு கிழக்கிறது உங்களுக்கு வேலையா போச்சு. இந்த வீட்டுல ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியுதா சொல்லு பாப்போம். அந்த வீட்டுல இருந்து வேற பிரச்சனையை தவிர இந்த வீட்டுல வேற என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கு உங்க அண்ணன் முக்கியம், இவளுக்கு அவ குரு முக்கியம், இவருக்கு அவர் ஃப்ரெண்டு முக்கியம், ஆனா எனக்கு சக்தியோட எதிர்காலம் தான் முக்கியம். இது மாதிரி சக்தி, யார் என்ன எதிர்த்தாலும் என் முடிவை நான் மாத்திக்க போறது இல்லை. உன்னாலதான் இந்த வீட்டுல பிரச்சனையே. பேசாம இந்த சங்கீதம் குரு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு படிப்புல மட்டுமே கவனமா இரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னால இந்த வீட்டுல பிரச்சனை வேண்டாம், என் எதிர்காலத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். யாருக்காகவும் என்னால என் சங்கீதத்தை விட முடியாது. பாத்தீங்களாண்ணே, உங்க எதிரியே என்னை பத்தி என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களாண்ணே, இப்படிதானே எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறா. இப்படி பேசுற பொண்ணை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி மான மரியாதையோட இங்க வாழ முடியும்? இது சரியில்லை, இது சரியில்லை. நம்ம ரத்த பந்தம் வந்து எப்படி பேசுவாளா? இவ நம்ம குலம் கோத்திரத்துல பிறந்திருந்தா இப்படி பேசுவாளா? நம்ம சிவ குடும்பத்துல பிறந்திருந்தா இப்படி பேசுவாளா? ஆயிரம் சொன்னாலும் நம்ம சகான மாதிரியா வராது என்ன? சகானா மாடம் தான், குடிவாதம் தான், இருந்தாலும் மத்தவங்க மனசு புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா பேசுவா, பாசமா பழகுவா. ஏன்னா நம்ம குடும்பத்துல பிறந்தவ, இவளை போல எங்க இருந்து வந்தவளா? எப்ப என்ன தூக்கி எறிஞ்சு பேசி ஹாஸ்டல்ல போய் தங்குறேன்னு சொன்னாலும் இவ சங்காத்தியமே வாண்டான். இவளை வளர்க்கிற பொறுப்பே வேணாம், கோடி புண்ணு என்ன ஒட்டுதான் பிரச்சனையே. முதல்ல ஏந்திருங்க, ஆத்திரத்தை சுத்தமா புத்தி எழுந்து பேசுறீங்களே. சகானா மாதிரி சக்தியை நம்ம பொண்ணுதான், அது எப்படி நீங்க மறந்து பேசலாம்? சகானா சக்தி ஒண்ணு இல்லடி, பேசாத. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். சிவகஷ்டால பட்ட அவமானமே போறோம். இவளால ஒரு அவமானத்தை தாங்கறதுக்கு உடம்புல சக்தி கிடையாது. என்ன விட்டு கோடி புண்ணு நான் உங்களுக்கு. தம்பி, அவளை கண்டிக்கிறேன்னு நெருப்பு எடுத்து அவளுக்கு சூடு போட்டிருந்தீங்கன்னா கூட உனக்கு உரிமை இருக்குன்னு நான் விட்டிருப்பேன். கொலங்கோத்திரத்தை சொல்லி அவளுக்கு இப்படி ஒரு சூடை போட்டுட்டிய ஐயா, இப்படி ஒரு சூடை போட்டுட்டிய. வாய் நிறைய சக்தி ஒன்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டப்பெல்லாம் மனசுக்குள்ள இத்தனை விஷத்தை வச்சுக்கிட்டு தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தியா? கொலங்கோத்திரத்தை சொல்லி பாசத்தை கொச்சப்படுத்திட்டிய ஐயா. நானும் சக்தி இந்த வீட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. எங்களால உன் கௌரவம், குலம், கோத்திரம் இதுக்கெல்லாம் எந்த கலங்கமும் வராதுப்பா. நானும் சக்தியும் எங்கேயாவது போய் இருந்துக்கிறோம். அவருதான் ஆத்திரத்துல பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசுறாருன்னா இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்து எங்களை வேதனைப்படுத்தாதீங்க. வேண்டாமா, விலகி இருக்கிறதாமா ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லது. என்னன்னு ரெண்டு குடும்பம் உங்க வாயில இருந்து வரலாமா? வரவழிச்சிட்டானேமா, வரவழிச்சிட்டானே. இப்ப திருப்தி தானே? உங்க கோவத்தினால என்ன ஆச்சு பாத்தீங்களா? மத்தவங்களோட சேர்ந்து வாழ தெரியாத நீங்கள எல்லாரும் போங்களே. என் மனசை புரிஞ்சுக்க மாட்டீங்க, என் வருத்தத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க. எனக்கு என்ன வந்தது? எனக்கு என்ன? எனக்கு என்ன? எனக்கு என்ன?
எனக்கு என்ன? சமாதானப்படுத்த போறதில்ல. மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் தீர்ற வரைக்கும் அழுது தீத்துருமா. அப்பா, என் மனசு கஷ்டப்படுற மாதிரி தானே உங்க மனசும் கஷ்டப்படும். நீங்க மனசு கஷ்டப்படாதீங்கப்பா, அது என்னால தாங்க முடியாது. நான் கஷ்டப்படலம்மா, எப்பவும் போலதான் இருக்கேன். உங்க அம்மா போனப்ப உனக்கு உறவா என்ன கொடுத்துட்டு போயிருந்தான்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, எனக்கு உறவா உன்னை விட்டுட்டு போயிருக்காமா. சக்தி, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுமா. சிவஞானம் பேசினத மறந்துடுமா. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ இங்க வந்துட்டோம், அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். தாங்கிக்கமா, தாங்கிக்க. பாசத்து மூலமா கிடைக்கிற இந்த வேதனைய உன் சங்கீதத்துக்கு பயன்படுத்து, பாவத்துக்கு உதவும். அந்த அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லப்பா. சங்கீதத்து மேல இருக்க ஆர்வத்துல அவர் எதிர்த்து பேசிருக்கலாம், அதுக்காக எப்படிப்பா? அவர் மேல நான் வச்சிருக்க பாசம் நேச்சும்பா. உறவெல்லாம் உறவாவே இருந்துட்டா அப்புறம் ஆண்டவன் எதுக்குமா அவதாரம் எடுக்கணும்? இந்த உலகத்துல ஏமாற்றம், சோகம், வேதனை, விரக்தி, இப்படி நெகட்டிவான விஷயங்கள்லாம் பாசிட்டிவான விஷயங்களுக்கு சரி சமமா இருக்குமா? நல்ல விஷயங்கள் தூங்கிட்டா கெட்ட விஷயங்கள் முழிச்சுக்குது. சிவஞானம் நல்லதுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு கெட்டதையெல்லாம் வார்த்தையால விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் சமாதானம் ஆயிட்டேன். அதே மாதிரிதாம்மா, நீயும் உன்னை சமாதானப்படுத்திக்க, வேதனைப்படக்கூடாது. ஒரு ரெண்டு மூணு நாள்ல புது வீடு பார்த்துருவேன், அப்புறம் தனியா போயிடலாம். உன்னுடைய சங்கீத லட்சியத்துக்கும் ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நாம தனியா போய்தான் தீரணுமா? அவர் கோபத்துல ஏதோ பேசிட்டாரு. நாம போயிட்டா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருப்பா. தெரியுமா? தெரியும். சக்தி, தாமர குளத்துல தாமா இருக்கணும். தண்ணி நிறைஞ்சு கிடக்குதுன்னு சமுதிரத்துல இருக்க முடியாதுமா. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. ஒரு சங்கீதம் நிறைஞ்ச அமைதியான ஏகாந்தமான இடத்துல தாமா நீ இருக்கணும். நீ ஒரு சாதாரண குழந்தை இல்ல, தெய்வ குழந்தை. அப்படி ஒரு இடத்துல தான் இருக்கணும்.
நீ எதுக்கும் கவலைப்படாத, என் முடிவு சரியாத்தான் இருக்கும்.